ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் டைமண்ட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக இருக்கும் இது செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபந்தான் பொருள்களும் ரொம்பவே கம்மியான பொருள்கள் தான் தேவை பீனர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த ஸ்நாக்ஸை செய்ய முடியும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸும் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் மூணு பல்ப் பூண்டு ஒரு அஞ்சு வர சேர்த்துக்கிறேன் இது நல்லா பெருசாகவும் நல்லா காரமாகவும் இருக்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கம்மியான மிளகா சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏழுலருந்து எட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதை கூட சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக கால் கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்குதுன்னு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பியல் வெள்ளையல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி கையில் சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க எல்லா பொருளும் நல்லா சேர்ந்து வரணும் நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க மைதா மாவுலேயே செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு கப் மைதா ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க கோதுமை மாவுளியை கூட செய்யலாம் அதுவுமே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு மிளகா விழுதை சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கேன் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகாய் பேஸ்ட்டு மாவோட எல்லா இடத்துலையும் நல்லா பறவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சி சூடாக வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து கலந்து பழக்கம் இருக்கிறதுனால நான் கையாலேயே கலந்துக்கிறேன் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் மாவோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து பிசைகிறதுனால ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம் மாவு ஊரட்டும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு மேலே கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும் அதனால் திரும்பவும் ஒரு தடவை இதை லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இதை நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க கொஞ்சம் கூட வெடிப்பிருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா உருட்டியாச்சு இப்போ இதை நம்ம தேய்க்கலாம் தேய்க்கிறதுக்கு நான் இன்றைக்கி அகலமான ஒரு பலகை எடுத்திருக்கேன் அதில் இந்த மாவை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு மைதா மாவு தூவிக்கோங்க தூவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க புரட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா மெல்லிசாக தேய்க்க போகிறோம் உங்களால் எந்தளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க இந்த பலகையில் தான் தேய்க்கணுங்கிறது கிடையாது நீங்கள் சமையல் மேடையில் கூட நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு பெருசாக தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும் அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சப்பாத்தி பலகையிலேயே தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டேன் அளவுக்கு மெல்லிசாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை கட் பண்ண போகிறோம் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் ஒரு கால் இன்ச்சில் இருந்து ஆஃப் இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க நான் நார்மலாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நல்லா லாங்காக ஒரு ஸ்கேல் அப்படி இல்லைன்னா கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி டைமண்ட் சிப் செய்கிறோம் அதனால் இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் இப்போ ஒரு பக்கம் கட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நேர் நேராக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணுங்கள் இப்படி கிராஸாக கட் பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள் நமக்கு டைமண்ட் ஷேப்புக்கு வந்துடுது இப்போ ஃபுல்லாக இதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் நல்லா மெல்லிஸாக நல்லா டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு நல்லா இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய டைமண்ட் சிப்ஸை இதில் சேர்த்துடலாம் ஒரு கரண்டியில் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை எண்ணெயில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே நீங்கள் கரண்டி வச்சு கலக்காதீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த சிப்ஸ் எல்லாம் தானாக பிரிஞ்சு மேலே எழும்பி வரும் பாருங்கள் எல்லாமே மேலே எழும்பி வந்துருச்சு இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க கண்டினியூஸாக கலந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்பப்போ கலந்து விட்டால் போதும் அதில் இருக்கக்கூடிய அந்த பபுள்ஸ் எல்லாமே முழுமையாக அடங்கிட்டு நமக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை பொறிச்சிக்கலாம் பாருங்கள் நமக்கு எல்லா பக்கமுமே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல பூரி மாதிரி எழும்பி வரும் இப்போது இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா ஸ்பைசியான டைமண்ட் சிப்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ